Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. அது மது ஒழிப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக நாங்கள் மது ஒழிப்பு கொண்டு வருவோம். ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு, இப்போ இன்னும் நாலு ஆண்டு காலம் தான் இருக்குது. அதுக்குள்ளே அவங்களுடைய செயல் திட்டத்தை வெளிப்படுத்தணும். ஏன்னா நாங்கள் இந்த ஆண்டு எத்தனை கடன் மூடுவோம், படிப்படியாக நம்ம எப்போ மூட போகிறோம்னு ஒரு செயல் திட்டம், பாலிசி டிசிஷன், பாலிசி வந்து அதை வெளிப்படுத்தணும், வெளியிடணும். ஏன்னா தொடர்ந்து பல முறை சொல்லியிருக்கிறார், இது ரொம்ப மோசமான ஒரு சூழல் உருவாக்கிறது தமிழ்நாட்டில். அடுத்த தலைமுறையினா பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்களை எல்லாம் குடிச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் இன்னும் மோசமாக குடிச்சிட்டு இருக்கிற சூழல் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இந்த நிலையை தொடரக்கூடாது, காரணம் மது குடிச்சிட்டு இருக்காங்க, வாங்குறாங்க. கடைகள் இல்லைனா எல்லாரும் மூடிட்டு இருக்கிறாங்க, அதனால் குடிக்க மாட்டாங்க. அது அந்த சூழல் உருவாக்கணும். அது இன்னொன்று போதைப்படம், இந்த கஞ்சா பின்னு இதெல்லாம் வந்து சரளமாக கிடைக்கும் தமிழ்நாட்டில். இது ஏதோ திடீர்னு வந்தது கிடையாது, இது கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக நடக்குது. இது பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் எங்கே போனாலும் கிடைக்குது. வந்து முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் எடுக்கணும். ஏன்னா இது கிட்டத்தட்ட நம்ம கிட்ட நான் பேசுறது 12வது முறை உங்களுக்கு மீடியா கிட்டே சொல்லிட்டுருக்கேன். 100 முறை கூட நான் சொல்லுறது நான் தயாராக இருக்கிறேன். நான் முதலமைச்சர் இது சம்மந்தமாக நான் நேரில் சந்திக்க போகிறேன். இது ஒன்று மட்டும் முக்கியமானது. ஏன்னா அவர் தலைமையில் ஒரு கூட்டத்தை நடத்தி விரைவில் நடத்தி எல்லா காவல்துறை அதிகாரிகளும் அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே கூட்டு வச்சு அனைத்து கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு அந்த கூட்டத்தில் கூப்பிட்டு மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா காவல்துறைக்கு தெரியாமல் இது நடக்காது. அவங்ககிட்ட சொல்லி கண்டிப்பாக சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளில் எனக்கு தமிழ்நாட்டில் எந்த போதை பழக்கமும் விற்கக்கூடாதுன்னு கடுமையாக நடவடிக்கை எடுத்து அப்படி விற்றாங்கன்னா குண்டர் சட்டத்தில் நேரடியாக போகணும். ஏன்னா 2 மாதம் 1 மாதத்துக்கு வெளியில் வந்து மறுபடியும் விற்றுட்டுருக்காங்க. அதனால் அது அவசியமாக முதலமைச்சர் செய்யணும். ஏன்னா அடுத்த தலைமுறை வந்து நாசமாக போயிட்டுருக்கு. இது சொல்லக்கூடாது, இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரப்போறதில்லை. இருக்குது, இப்போ ஏற்கனவே இருக்குது, இன்னும் மோசமாக போயிட்டுருக்கு. ஆனால் தமிழ்நாடு வந்து இன்றைக்கு கிடையாது, இந்த நிலையை தொடர்ந்தால். ஏன்னா தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு தமிழ்நாடு. ஏன்னா இந்த கடன் வந்து இந்த 2011 பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு, 2011 1,01,000 கோடி கடன், 2021 460,000 கோடி கடன். இந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்தில் 4 மடங்கு அதிக கடன் வந்து, இது வந்து நேரடி கடன். இதில் மற்றெல்லாம் இந்த போக்குவரத்து துறை வந்து அப்புறம் மின்துறையிலேருந்து மற்ற பொதுத்துறையில எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 லட்சம் கோடி கடன் வந்து, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் சுமையில் தத்தளித்துட்டு இருக்கு தமிழ்நாடு. ஏன்னா எதுவுமே செயல்படுத்த முடியல. நிதியமைச்சர் சொல்லியிருந்தாரு, இப்போ 78,000 கோடி கடன் வாங்குவோம்னு சொன்னார், 81,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க போன வருஷத்தில். இப்போ இந்த நிலையை தொடர்ந்தால் இன்னும் மோசமாக போயிட்டு இருக்கோம். திருப்பி கடனை கட்ட முடியாது. அது மட்டும் இல்லை, வருமான வரத்தையெல்லாம் வட்டியை கட்டுறது சூழலில் இருக்கும். அதில் இப்போ கட்டுமானங்கள் வந்து அதுக்கு பணம் இருக்காது, கேபிட்டலுக்கு பணம் இருக்க போகிறது இல்லை. அது அதெல்லாம் நல்லா திட்டமிட்டு செயல்படுத்தணும். ஏன்னா அந்த மதுரை மதுவை நம்பியே வந்து அரசாங்கம் நடத்தக்கூடாது. 36,000 கோடி வருவாய் மதுவில் வருதுனால அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. இளைஞர்கள் வந்து ரொம்ப மோசமான சூழலில் போயிட்டு இருக்கிறாங்க, அதை தடுத்து நிறுத்தணும். சமீபத்தில் நேரு அவர்கள் வந்து ஏதோ போக்குவரத்து கட்டணம், பஸ்ஸு கட்டணத்தை நாங்கள் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, ஒரு போடு போட்டிருக்காரு. பொதுமக்களை பாதிக்காத வகையில் அது எப்படி பாதிக்கப்படுது, அது எப்படி, அது எனக்கு புரியல. பாதிக்காத வரைக்கையில் ஏற்றுறதுன்னா எப்படி, 1 பைசா ஏற்ற போகிறாங்க தெரியல. அதனால் அது நிச்சயமாக அது செய்யக்கூடாது, அதை கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம். ஏன்னா மேலும் மேலும் சுமை சாதாரண மக்கள் வந்து, ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் சாதாரணமாக மேலும் மேலும் கொரோனாவில் சுமை, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் எல்லாம் ஏற்றிட்டாங்க, வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, போக்குவரத்து பஸ்ஸு கட்டணம் ஏற்றினாங்கன்னா ஒன்றும் தாங்க முடியாது. அது இல்லாமல் பணம் வீக்கம், இன்ஃப்ளேஷன் ரொம்ப உச்சத்தில் இருக்குப்போ, எல்லா விலைவாசியும் ஏற்றி ஏறிச்சதுனால இதுக்கெல்லாம் பார்த்துட்டு இப்போ தனியார் பேருந்து நிறுவனங்கள்லாம் இயக்க முடியாத சூழலில் இருக்காங்க இல்லைங்களா. இப்போ பராமரிப்பு கட்டணம் இருக்குது, பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் இருக்குது, அவங்க குறைந்த கட்டணத்தில் எப்படி இயக்க முடியும்? இப்போ அரசு போக்குவரத்து கழகம் நட்டத்தில் ஓடிட்டுருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி பார்த்தீங்கன்னா இப்போ அதில் கடலில் இருக்குது, அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் தனியார் பேர் வந்து
நிச்சயமா அதை செய்ய முடியும், செயல்படுத்த முடியும். அதனால இப்ப அதுக்கு தனியார் அவங்க செயல்படுத்துறதுக்காக தனியார் போக்குவரத்து கழகங்கள் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக போய் மக்களை போய் சுமை ஏத்தலாமா? மக்கள் மீது நிச்சயமா அது தவறான போக்கு, செய்யக்கூடாது. இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து வந்து கச்சா எண்ணெயுடைய விலை வந்து குறைஞ்சிட்டு வருது. பெரிய அளவில் கிட்டத்தட்ட $10-15 குறைஞ்சிருச்சு. இப்போ குறையிறதுன்னா நீங்கள் விலையும் குறைக்கணும், இல்லை பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும். எல்பிஜி பார்த்தா 1000 ரூபாய் ஒரு சிலிண்டர், 1000 ரூபாய்னா எங்கே கட்டுப்படியாகும்? 200 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய் இருந்தது. இப்போ இந்த கடந்த ஓராண்டு காலம் மட்டும் 500 ரூபாய் ஏறிடுது ஓராண்டு காலத்தில். இப்போ இது எங்கே அதாவது போஸ்ட் கரோனா எஃபெக்ட். கரோனா முடிச்சு இந்த படிக சிலிண்டர் 2000 ரூபாய் அல்ல, அது கமர்ஷியல் 2000. இந்த கொரோனா தொற்று முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப பண வீழ்ச்சி, இந்த வருமானம் இல்லை மக்களுக்கு, நடு அதிகமாக பாதிப்பு வந்து ஏழையும் நடுத்தர மக்களுக்கு. ஏன்னா இதுக்கு இப்போ அந்த கேந்திர வித்யாலயாவுக்கு வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வரும். போன வருஷம்லாம் எனக்கு வந்து ஒரு 70-80 பேர் கேட்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300-400 பேர் கேட்டிருக்காங்க. என்னென்னா அவங்களால ஃபீஸ் கட்ட முடியல, ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியல. அதனால் எங்களுக்கு ஏதாவது கம்மியாக குறைவான ஃபீஸ், அதனால் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான சூழல். இந்த சூழலில் போயிட்டு பெட்ரோல் 120 ரூபாய், டீசல் 100 ரூபாய், 96 ரூபாய், 90 சில மாவட்டத்தில் மாநிலங்களில் 104 ரூபாய், இதெல்லாம் இருக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசு வந்து அதை நிச்சயமாக குறைக்கணும், நிச்சயமாக குறைக்கலாம். ஏன்னா இப்போ 120 ரூபாய் பெட்ரோல்னா அதுக்கு மத்திய அரசுக்கு அதில் வரி மூலமாக போதும் 55 ரூபாய் போதும், மாநில அரசுக்கு கிட்டத்தட்ட 24 ரூபாய் போதும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அது குறைக்கணும். ரொம்ப நேரடியாக மக்கள் பாதிப்பு. அது இல்லாமல் இப்போ வந்து வீட்டு வரி உயர்த்திருக்கிறாங்க, அது இல்லாமல் வருஷம் வருஷம் உயர்த்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வீட்டு வரி பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக யார் பாதிப்புனா வாடகை வீட்டில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் அதிக பாதிப்பு. ஏன்னா வாடகை ஏற்றிட்டு இருக்காங்க, அவங்களே ஏதோ 700 ரூபாய், 1000 ரூபாய், 1200 ரூபாய்க்கு வாடகை இருக்கிறாங்க. அவங்களுக்கு வருமானமே மொத்தமாக மாதத்துக்கு 3000-4000 ரூபாய் தான். வீட்டு வரி ஏற்றிட்டா அதுக்கப்புறம் அந்த இவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்குது. அதனால் அதை நிச்சயமாக குறைக்கணும், பழைய நிலைக்கு கொண்டு வரணும். அது இல்லாமல் அரசு ஊழியர்கள் வந்து பழைய ஓய்வூதியம், திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல இடத்துல பல தேர்தல் பிரச்சாரம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து பழைய ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று பல முறை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் நிதியமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறாரு பழைய ஓய்வூதியம் சாத்தியம் இல்லை, தெளிவாக சொல்லியிருக்காரு, முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசு ஊழியர்களை 2004 அதுக்கப்புறம் பணியில் வந்த அவங்களுக்கு நிச்சயமாக பழைய ஓய்வூதியம் இருக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும், கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றும். Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy.